ஃபாஸ்ட் எக்ஸ் திரைப்படம். போதைப்பொருள் பிரபு ஹெர்னான் ரீஸின் பழிவாங்கும் மகன் டோம் டோரெட்டோவையும் அவரது குடும்பத்தையும் குறிவைக்க திட்டமிடுகிறார். உலகின் மிகவும் பிரபலமான மற்றும் பிரபலமான உரிமையாளர்களில் ஒன்றின் சமீபத்திய அத்தியாயம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கதையின் 10வது படமான ஃபாஸ்ட் எக்ஸ் உடன் தொடங்குகிறது. இப்போது அதன் 3வது தசாப்தத்தில் உரிமையானது அது தொடங்கிய அதே நடிகர்கள் மற்றும் கதாபாத்திரங்களுடன் இன்னும் வலுவாக உள்ளது. டோம் டோரெட்டோவும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் வழியில் வந்த ஒவ்வொரு எதிரியையும் பல பணிகளில் மற்றும் புரிந்து கொள்ள முடியாத முரண்பாடுகளுக்கு எதிராக விஞ்சினர். அவர்கள் இதுவரை சந்தித்திராத கொடிய எதிரியை இப்போது அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். கடந்த காலத்தின் நிழலில் இருந்து எழுந்த ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் மற்றும் இரத்தம் தோய்ந்த பழிவாங்கலால் உந்தப்படுகிறது. அந்த குடும்பத்தை துண்டாடவும் டோம் நேசிக்கும் மக்கள் உட்பட அனைவரையும் ஒருமுறை அழிக்கவும் அவர் உறுதியாக இருக்கிறார். டோம் மற்றும் அவரது குழுவினர் 2011 இன் ஃபாஸ்ட் ஃபைவில் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள ஒரு பாலத்தில் தீய பிரேசிலிய போதைப்பொருள் பிரபு ஹெர்னான் ரீஸை வீழ்த்தினர். ரீஸின் குழந்தை தாண்டே இதையெல்லாம் பார்த்தார் என்பதும் கடந்த 12 ஆண்டுகளாக டோமின் மரணத்தை திட்டமிடுவதும் அவர்களுக்கு தெரியாது. லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து ரோமின் கேடாகம்ஸ் வரை, லண்டனில் இருந்து பிரேசில் வரை மற்றும் அண்டார்டிகாவிலிருந்து போர்ச்சுகல் வரை தாம் குடும்பம் தாண்டேயின் சதியை அவிழ்த்து விடுகிறது. பழைய எதிரிகள் மீண்டும் தோன்றுகிறார்கள், புதிய கூட்டாளிகள் தோன்றுகிறார்கள். ஆனால் தாண்டேவின் 8 வயது மகன் தான் தனது பழிவாங்கலுக்கான இறுதி இலக்கு என்பதை டோம் அறிந்ததும் எல்லாம் மாறுகிறது. லூயிஸ் லெட்டரியரின் ஃபாஸ்ட் எக்ஸ் படத்தில் மைக்கேல் ரோட்ரிக்ஸ், டைரிஸ் கிப்சன், கிறிஸ் லுடாக்ரிஸ், பிரிட்ஜஸ், நதாலி, இம்மானுவேல், ஜோர்டானா ப்ரூஸ்டர், சாம் காங், ஜான் சென்னா, ஸ்காட் ஈஸ்ட்வுட் மற்றும் ஆஸ்கார் விருது பெற்ற சார்லிஸ் தெரோன் மற்றும் ஹெலன் மில்லன் ஆகியோர் நடித்துள்ளனர். அகாடமி விருது வென்ற ப்ரீ லார்சன், அமைப்பின் கிளர்ச்சி பிரதிநிதி டிஸ் உட்பட ஒரு விதிவிலக்கான புதிய நடிகர்களையும் இந்த திரைப்படம் கொண்டுள்ளது. ஏஜென்சியின் புதிய தலைவராக ஆலன் ரிச்சன் நடிக்கிறார். அவர் டோமின் அணியை மிஸ்டர் நோபடி போல் விரும்பவில்லை. டோமின் கடந்த காலத்துடன் வலுவான தொடர்பை கொண்ட பிரேசிலிய சாலை பந்தய வீரராக டேனிலா மெல்ச்சியர், மேலும் டோமினாவாக அசத்தலான ஆஸ்கார் வென்ற ரீட்டா மூரினோ மற்றும் டோரெட்டோவாக மியான் அபுலிடா. ராபர்ட் எக்ஸ் ஆனது நீல் எக்ஸ் மொரட்ஸ், வின் டீசல், ஜஸ்டன் லிங், ஜெஃப் கிறிஸ்டியம் மற்றும் சமந்தா வின்சென்ட் ஆகியோரால் வழங்கப்படுகிறது. நிர்வாக தயாரிப்பாளர்களில் ஜோசப் இம் கராசியோலோ ஜூனியர், டேவிட் கெயின், கிறிஸ் மோர்கன், அமண்டா லூயிஸ் மற்றும் மார்க் பாம்பேக் ஆகியோர் அடங்கும்.